கண்கொழில் ஒற்றிமா நகருடையாய் சங்கிலிக்கா என் கண் கொண்ட பண்பன் கடையாய் சுபதா பரஞ்சுடரே அன்றே எந்த நாவியுடன் உடமையெல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டினையோ இன்றோ இடையூறு எனக்கு உண்டோ எந்தோ முக்கண் இம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நோக்காத தன்மையா நோக்கிலோம் யாம் என்று மார்காடி இந்து மலரோனி நெஞ்சித்து சேக்காதலித்தேரும் தில்லை சிற்றம்பலவர் ஊர்க்கே வந்து என் வழிகள் கொள்வாரோ எந்த எந்த சுற்றமுற்றும் எமக்கு அமுதாம் என்கிறான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடியா செப்புரை அந்தமில் ஆனந்தம் சேர்ந்து எனை புகுந்து ஆண்டு கொண்டு ஆண்டு கொண்டு பந்தம் பிரிய பரிந்தவனே பல ஆண்டு கூறுதுமே மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் துய சொல்மல பதிமலன் நுகர் தரு புனித பெயரவை விதிமுறை உலகினில் விளங்கி வருகவே குடியோன் ஒப்படைத்த புகழியோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்து விமானி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர்கள் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி திருவாடந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒழையவர் புராண கதை உலகறிய விழித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேர்க்கிறார் அடி போற்றி சீல நிகழ் நூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது நாளநிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமவாதம் முதலிய போய் குடித்திட உதயமாகந்த பாலனிகள் விழிமறைத்த சுவையான யோகி மனம் பணிந்து வாழ்வாம் அழகம் பார்வதி பதையே அழகம் மகாதேவா சிக்ஷபேச சுசுதம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுசுப்ரமணியம் ஸ்ரீ வள்ளிகாந்த ஸ்மரணம் சுசுப்ரமணியம் அழகம் பார்வதி பதையே அழகம் மகாதேவா இல்லாமல்ல அன்னை ஸ்ரீ குடியரை நாயகி அவருடைய சமேத என்று ஸ்ரீ மாசுராமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடிமலர்களை அணியர் மனமொழி மேகலாலை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பேரவையை குடியிருக்கின்ற பெரியர்களால் தமிழ் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகுருவியாலே நமது திருத்தொடர் புராணத்திலே ஒரு அற்புதமான செய்தியை சிந்திக்க இதை நாம் கூறியிருக்கிறோம். இன்று வைகாசி மாதத்திலே பரணி நட்சத்திரம். எங்க வைகாசி மாத பரணி நட்சத்திரத்துல சூரியமான் திருப்படியிலே கலந்து கொண்ட ஒரு பெருந்தகையா ஸ்ரீ கரிசிங்க நாயனார். ஸ்ரீ கரிசிங்க நாயனார் குருபூஜா தினத்துல அப்பெருமானுடைய அருள் வாழ்க்கையை சிந்திக்கிறதுக்கு நாம் இங்கே கூறியிருக்கிறோம். சிரமம் இருந்தால் மணிக்க சுவாமியுடைய அற்புதமான வாழ்க்கையை தெய்வ சேக்கிரார் பெருமான் 13 திருப்பாசுரங்களால் எடுத்து வைக்கிறார். 103 ஆயிரத்தி முதல்ல 13 நேரத்துக்கு ஏற்றபடி சார் படிக்க இப்படி 9 மேல அவர் பேசுவாரு. பிற்காலத்துல 25 பாட்டுலாம் சங்கரம் அவங்களுக்கு நான் 13 பாட்டு எழுதிப்பாரு. அப்படி சேர்க்கிறார் பெருமான் 13 திருப்பாடல். கரிசிங்க நாயனாருடைய வரலாற்றை நாம் அறிவதற்கு முன்னால் அவருடைய நம்பிக்கையாகிய சுந்தர பெருமான் எப்படி பாடுறாரு பெருமையை அதை பார்க்கலாம். கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமாம் காடபெருகோன் கழிச்சிங்கன் அடியாருக்கும் அடியே மணல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கிடைக்கும் தஞ்சை மன்னவனாம் சிறு துணைதன் அடியாருக்கும் அடியே
புதை சூழ்ந்த பொலியாதல் மேல் அறவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அறியேன். ஆடல் சூழ்ந்த வேர் நம்பி கோட்புழைக்கும் அறியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேயே நம பார்வதி மகாதேவா. சுந்தர பெருமான் நாயனாருடைய திருநாமத்தை மாத்திரம் சொல்ற. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காத்திருந்த பெருமான் காணவர்கோன் கடற்சிங்கன் அடிகாருக்கு முடியும். இந்த உலகத்தைனா காப்பாற்றுகின்ற ஒரு பெரிய பொறுப்பு சக்கரவர்த்தி காணவர்கோன். பல்லவர்களுக்கு ஒரு பெரிய மன்னனாக ராஜ சிம்ம பல்லவன் வரலாறு. ராஜ சிம்மம், சிம்மனா சிங்கம், ராஜம்னா வெற்றி, வெற்றி சிங்கம் போல மகாராஜா இருந்தாராம் ராஜசிம்ம பல்லவர் என்று வரலாற்றில் பெயர் பொதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் இவர் கடவுள். இங்கே பெரியபுராணத்தில் அவர் திருநாம் எப்படி என்று சொன்னால் கலர் சிங்கர், கலர்னா வெற்றி, வெற்றி சின்னமாகி பார்த்து கலர். ஆக ஜெயசிம்மன் ராஜசிம்மன் வெற்றி சின்னம் இருக்கிறது, அதை தமிழ் அப்படி வந்து கலர் சிங்கர். கலர் சிங்கர் ஆயினா பல்லவர் குலத்துடைய சக்கரவர்த்தி மன்னர் பிரான். சுந்தரமசாமன் குறிப்பா சொன்னார், கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமாள். உலகத்தில் எந்த தீமை நடந்தாலும் அந்த தீமையை நடக்க விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு மன்னருக்கு மகாராஜா. அந்த வகையிலே நாட்டுள்ள எந்த உயிருக்கும் தீமை வராமல் காப்பாற்றுகிறார் ஒரு மன்னர் பிரான் கடைசியினார். ஆனால் அவர் வாழ்க்கையில உணர்ந்தது அப்பொழுது அந்த நாயனார் எப்படி செயல்படுகிறார் அதை பார்க்கப்படும். அடியார் பெருமக்கள் அற்புத வாழ்க்கையில இடையூறு வருமானால் எதையும் செய்வதற்கு தயார் என்ற நிலைக்கு மலர்கிறார் இருக்கிறார். அதை பார்க்கணும். இந்த கடைசி நாயனுடைய வாழ்க்கை வரலாற்றை 13 பாட் திருப்பாடல் படிமிசை நிகழ்ந்த தொன்மையே பல்லவன் குலத்தில் வந்தாரே கடிமையில் மூன்றும் சென்ற கங்கைமார் சடையார் செய்த அடிமகன் வேறொன்று அறிவினில் குறியாமீர்மை குறிநிலும் தானே மன்ன கோ கட்சிங்கன்பாரே. பல்லவர் குலத்து வந்தார் கங்கைமார் சடையார் திருவடியில மாறாத அன்புடையவர். அந்த மன்னர்களான திருநாமம் கழற்சிங்கர் என்பது சீக்கிரம் பெருமா முதல் திருப்பாடல நாயனார் இரண்டாவது திருப்பாடல அவரை வடதிசையை நோக்கி சென்று படைகளோடு சென்று வடமாநிலத்து அரசர்களால் தன் போல் கீழ்ப்படிய வைத்த பெருமை அடுத்தவர். அதன் பின்னர் சுவாமி என்ன செய்கிறாரா அந்த மகாராஜா இங்கெல்லாம் சிவபெருமான் இருக்கிறாரோ அந்த சரத்துல போய் தரிசனம் பண்ணும். அதுல சிவபுரி எது திருவாரூர் சரத்துல தரிசனம் என்று திருவாரூர் குமரையத்து அரணாம் ஏவும் கோயில்கள் பலவும் சென்று தவள் அரும் அன்பில் தாழ்ந்து தக்கமை தொண்டு செய்வார். சிவபுரி என்ன மண்ணும் தென் திருவாரூர் எழுதி பவமறுத்து ஆட்கொள்வார் தம் கோயிலுள் பணிய புக்கார். நம பார்வதி மகையே அகர மகாதேவா. திருவாரூர் திருக்கோயிலுக்குள்ள சுவாமி எடுத்து விடுகிறார். புற்றுடங்கண்ட புராதரனை வழிபாடு செய்வதற்காக மகாராஜா திருக்கோயிலுக்கு எழுந்து விடுகிறார். அவர் மந்திரமாந்தரே அவர் கூட பட்டத்து மகாராணி அந்த பட்டத்து மகாராணியும் என் பெருமானுடைய தரிசனத்தை பெறுவதற்காக உடன் வந்தார்கள். ஆனால் அந்த அம்மையார் முதல்ல வேகமாக கும்பிட்டு கோயிலுடைய கலை சிற்பங்களை பார்க்க போயாச்சு. நமக்கெல்லாம் கோயில் வந்து கலை அழகு கலை அழகுன்னு சொல்லி நம்ம அழகு குறவன் தான். கலை அழகு தான் கோயிலை கட்டாங்க அந்த காலத்தில். அறுவை அழகுக்கா கட்டினார் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில ராஜராஜேஸ்வரர் கட்டுறதுக்கு அங்குள்ள சிற்பங்களுடைய அழகுக்காக கட்டின.
அருள் வடிவமா அந்த கோயிலுக்கு அதுல கோயிலுக்குள்ள சிற்ப அழகெல்லாம் பார்க்க போறோம்னா அவன் ஜாக்கிரதையா இருக்கு சரித்திரத்தை படிக்க ஒழுங்கா எங்க அம்மா வேகமா வழிபாடு செஞ்சுட்டு கோயில அப்படி சிற்பங்களை பார்த்துட்டு நெல்வா திருவாரூர் கோயில இன்னொரு மண்டபத்துக்கு சேர்ந்தார் அந்த மண்டபம் பூக்களை தொடுத்து அடியார் பெருமக்கள் நிறைஞ்சிருக்கிற மண்டபம் சுவாமிக்கு பூக்களை தொடுக்கிற அடியார் அங்கே அந்த மண்டபத்தை நம்ம போனோம் திருவாரூர் போகுது சொன்னாங்க சரித்திரத்தை அவ்வாறு அந்த மண்டபத்தின் அருகே இந்த அம்மையார் போறாங்க சீக்கிரம் கடைசி நாள் மகாராஜா சன்னதியில் நின்று அழகா படிக்கிறார் தேவாரம் படிக்கிறார் சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி அங்கமரத்து அயனோடு மாடும் காணா அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி செங்கமலத்து அந்த ஆரூர் பெருமான் செங்கமலத்தில் இருக்கிற கமலத்தில் கமலாலயம் அது பேர் அந்த அயன் அந்த அருமையான அயனும் பிரம்மாவும் மகாவிஷ்ணன் தேடி அறிய முடியாத தாமரை புதர் அந்த திருமூலட்டானனே போற்றி போற்றி என்று பாடுகிற அந்த லைப்பில் அவர்ணிக்கிறார் இந்த அம்மா வந்தாச்சு மண்டபத்துக்குள்ள வந்தார்கள் ஒரு வாசனை அழகான ஒரு வாசனை என்ன வாசனைனா பூ வாசனை சுவாமி பூத்தொடுத்து மண்டபம் அப்படியே போச்சு மண்டபத்துல பூத்தொடுக்க அப்படிங்கிற ஒரு புது பூக்கள் விழுந்தது பட்டத்து மகாராணி பல்லவர்களால் சக்கரவர்த்தியுடைய திருமனைவியார் இந்த பூ பிரதானே அந்த மண்ணை இந்த பூ பூ உள்ளதானே அந்த பழங்க தான் பூ உள்ளதானா அவன் நினைச்சா பூக்காரங்கள கொடுக்கு அந்த பூ எடுத்தா அந்த அம்மா கோவிலை வனம் கொண்டு அங்கன் குழம்பிய பெருமை எல்லாம் சாயல் மாமதிலே போல் வாழ் தனித்தனி கண்டு வந்து தூயமன் பழித்தாமும் தொடுக்கும் மண்டபத்தின் பாங்க மேலோர் புது பூ அங்கு விழுந்தது ஒன்று எடுத்து மோந்தாரு ஒரு பூ கிடைக்கு அந்த பூ எடுத்து படபடமே எடுத்து இன்னும் வாசனையா இருக்கு சிவருமான சாத்தக்கூடிய பூவை மாந்து பாவக்கூடாது புஷ்ப வீட்டில எச்சில் பட்ட பூ சிரசில முடிவட்ட பூ பூக்கள் மண்ணுகளால் கடிபட்டிருக்குமான அந்த அந்த பூக்கள் மலர்ந்து ரம்மையான பூக்கள் இவையெல்லாம் உதவாது சில நேரம் அங்க சொல்லுங்க புஷ்பவீதியில அவர்கள் சொன்னது அந்த காலம் இந்த காலம் அதோட மாசம் எங்க ஊர்ல பூ ஏன் எடுக்க முடியும் வேட்டியை படிச்சுக்கிட்டு எப்படியா அதான் பெட்டி அந்த வேட்டி துவச்சி உருவாங்க மூக்கு வெத்தலை எல்லாம் அதெல்லாம் பூ விடும் அதை கொண்டாந்து கொட்டுவான் கடையில் உடனே இந்த பூ சாமிக்கு அதெல்லாம் இந்த புஷ்பம் ஜாக்கிரதையா இருக்கும் பாஸ்கர் புஷ்பதி கேட்டேன் நீ என்ன யார் கேட்டது புஷ்பான செஞ்சுக்கிட்டு அங்க புஷ்பம் இடி அதன்படி நம்ம புஷ்பத்தை கட்டி சாமி சாத்தணும்னா சாமி ஏற்றுக்கணும் இந்த அம்மா பூதான நினைச்சு பார்த்து அப்பொழுது அந்த மண்டபத்தில் ஒரு அடியார் பூக்கிட்டு அவர் பேர் செருத்துணையா என்னது கூடத்தில் யாரு அதிர்ச்சி புதுமலர் மோந்த போதில் செருத்துணை புனித தொண்டர்கள் இது மலர் திருமுற்றத்து உள்ளெடுத்து மோந்தனாம் என்று கதுமன ஓடி சென்று கருவி கை கொண்டு பற்றி மதுமலர் திரு ஒப்பாழ்தன் மூக்கினை பிடித்து வாழ்ந்தார் நம பார்வதி பதையே அழ மகாதேவா பக்கத்துல கத்திரிக்குள்ள பூ கட்டும் போது உடனே ஓடினார் வேகமா வர அந்த அம்மா கூந்தலை பிடிச்சார் கூந்தலை பிடிச்சு
கத்தி கொண்டு முக்கிறது. இந்த முக்கியத்தான் வந்து பார்த்தது ஒரையா இருக்கு. மூக்கு அறந்தவட அறந்தவட அறந்த இடத்துல ரத்த ரத்தமா அந்த அம்மா கருது ஊனது. வார்ந்து இழி குருதி சோற குருதின ரத்தம் அப்படியே ரத்தம் எல்லாம் கொண்டு வந்தாச்சு கொள்ளக்கூடாது பதிமூணு படுத்தின வார்ந்து இழி குருதி சோற மலர்கரும் குழலும் சோற குந்தலா அப்படியே அவிழ்ந்து விழுந்து போய் கிடக்கு. மூக்கில இருந்து ரத்தம் கூட்டு சோர்ந்து விழுந்து அரட்டும் தொகை மயில் என துளங்கி மயில் போல உருண்டு உருட்டுதான். அந்த சமயத்தில் வந்துட்டாயா மயில் என துளங்கி மண்ணில் சேர்ந்து அயர்ந்து உரிமை தேவி புலம்பிட செம்மன் குற்று புற்றுள் ஆழ்ந்த பேரொழியை கும்பிட்டு அரசரும் அணைய வந்தார். யாரோ அழுகிறாங்க பட்டத்து மகாராணி அழுகிறான். அழகாவுக்கு பட்டத்து ராணியுடைய அழுகிற இங்க ஏன் வந்தது? ஆகவே நெல்வாயில் இருந்த சிதம் திருவாரூர் பெருமானை தரிசித்து புற்றுநகுண்ட புராதனை தரிசித்த பிறகு அங்கே அணைய வந்தார். மண்டபத்துக்குள்ள வந்தாச்சு ஒரே அழுகு சத்தம். வந்தணைந்த வந்து அணைவுற்ற மன்னர் மலர்ந்த கற்பகத்தின் வாச பைந்தடி பூங்கும் பூங்கொம்பு ஒன்று பார்விசை வீழ்ந்தது என்ன வந்து அழிந்து அரட்சிவாளை நோக்கி இவ்வண்டத்து உள்ளோ இந்த வெம்பினை வெம்பினை அஞ்சாது ஆசைதா என்னும் பார்க்கல. தன் மனைவியார் பட்டத்து மகாராணி மூக்கறுபட்டு பிறண்டு விழுந்து அழுது கிடக்க காட்சி இந்த சேர சேர யார் இந்த அண்டத்துல இந்த பூலோகத்துல மன்னர் பெருமானாகிய என்னுடைய மனைவியுடைய மூக்கு அறிவதற்கு யார் இருக்கிறார் என்று முதல்ல கோபத்தில் பேசுற இவ்வண்டத்தில் ஒரு யார் என் மனைவியாரை மூக்க அறிந்தவர் யாரு என்று சொல்லுவது அங்கிருந்து சிறுத்தின ஒடியாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அங்கினை அணைய வந்து செருத்துணையாராமன்பர் முன்னுரி நிலைமை அங்கு புகுந்தது முடிந்த போது மன்னரோ மலரை நோக்கி மற்றதற்கு உற்ற தண்டம் தன்னை அடைவே அன்றோ தடிந்திட தகுவது வேகமான செலுத்தினார் வந்த மகாராஜா மகாராஜா திருவாரூர் பெருமான சாத்தியில் ஒரு பூக்கள் விழுந்தது இந்த அம்மா எடுத்து வந்து பார்த்தது அப்படிதான் உடனே மகாராஜா பார்த்த கட்டிய உடைய வாழ் தன்னை உரிமையே சடார்னே தன்னுடைய வாழ உருவினார் மகாராஜா எதுக்கு வாழ உரிக்கிறான் யோசனை பாருங்க. முதல் குற்றவாளி அக்யூஸ் நம்பர் ஒன் கை அக்யூஸ் நம்பர் டூ தான் மூக்கு நம்பர் டூ நம்பர் ஒன் தான் முதல பெற்ற மூல காரணமான கமல் வாசப்பூ தொட்டு முன் எடுத்த கையாம் முற்பட துணிப்பது என்று பட்டம் அமைந்து காதல் பயில் பெறும் தேவையான மற்றவள் குழலாள் செங்கை மழையொடும் துணித்தார் என்று நம பார்வதி மகாதேவா வளையனோட ஒரே வெற்றி கையம் எடுத்தது மகாராஜா துணித்த போ
பெருகிய தொண்டர் ஆற்றில் பிறங்கொழி பூமியில் பொங்க இரு விசம்பு அடைய நோங்கு எமையவரார் பூம் விண்ணி மருவிய தெய்வவாசி வாசமர மழை ஒழிந்தது அன்றே பூமழை பெய்கிறது சிவருமான் ஆணையினார இவ்வளவு அற்புத தொண்டாற்றிய நாயனார் சிவருமான் திருவடியில லைத்த நாள்தான் இந்த நாளாம் அந்த அம்மையாருக்கும் தொண்டாற்றும் அரசனார் அழவின் காலம் அறிவிய உரிமை தாங்கி மாலையர்க்கு அறியால் மண்ணும் திருவருள் சிறப்பினாலே சேவை செய்ய சேவடி நீங்கள் பெரிய உரிமையாகும் பேரருள் எழுதினாரே காதல் மாதேவி தனது செய்ய கடியினை கையினை தடிந்த கடற்சிங்க கலவினை தொழுது காவன் ஆரூர் ஆடவல்ல பெருமானி
பணிவார் அங்குவோர் அகன்ற மலர் தனை மோந்த அறிவை சேனுடைய பிரசு துணையார் அறிய கேட்டு பெருமை சேனா பெருமை அது பெருமை சிறுத்தனார அறிந்தாலும் கேட்ட உடனே சேனுடைய பிரசு துணையார் அறிய கேட்டு திரள அரசர் மலர் எடுத்த செஞ்சை என்று சூடகமும் கைதடிந்து ஞானம் காத்த தூய்மை அரண் அருள் சேர்ந்த வாய்மையாரே அயரம பார்வதீபதையே அவர் மகாதேவா திருக்குறள் பெறும்போது திருக்குறள் சிவச்சத்து கொர்ணாசம் என்ற எண்ணத்தோடு திருக்குறள் கொள்ளாமா ஆகவே கோயிலுக்கு நாம் நீங்கி போகணும் கோயில் இருக்கிற எண்ணெயை வலிச்சு நமக்கு உணரக்கூடாது அம்பாள் கோயில சரசின் ஒரு சனி இருக்கு அது கை கேட்டு அவர் விளக்கு அவர் வருவாரு வேகமா வந்து நானும் வரதை பார்த்துட்டேன் கையெல்லாம் அந்த எண்ணெயை நல்லா தடவர் வரும்போது வறண்டு வருவார் போக பார்த்தா ஆள் துணி உடம்பு என்ன நடக்க போதோ அவருக்கு இந்த மாதிரிதான் கோயில அட்டூழியம் பண்ண கழிச்சிங்கனா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கழிச்சிங்க சிறுத்தினாரன் ஒரு கோயில் ஒரு ஜில்லாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு கழிச்சிங்க நேரம் ஒரு சிறுத்தினார் ஆகவே செய்கிற அட்டூழியத்தை போல உடனே கூட நம்ம மூக்கையும் கையையும் வெட்டக்கூடிய அந்த நாயன்மார்கள் இப்ப இல்லையே இன்னைக்கு அவரை யாருக்கு ஒவ்வொரு கோயிலும் நடக்கிற அட்டூழியத்தை கூட மறுசாச்சோம்னா அதுக்கு நாலு கேசம் காணாது என்ன சொல்லிக்கொண்டு கலச்சிங்கிற திருவடிமலர்களை நாம் பரவி மகிழ்வுமாக சொல்லி இந்த குழு ஜாகரத்தில் வைகாசி மாதத்தில் பறவை நட்சத்திர நன்னாளில் சுவாமி தரணி ஆண்டார் கைலாய தரணியை ஆண்டார் அவர் திருவடிமலர்களை நாம் மனமாக வழிபாடு செய்து கொண்டு இனி நாளை பிரியபுராணத்தில் ஞானசம்பந்த பெருமாள் தீவிர வரலாற்றில் அடுத்து வரக்கூடிய அற்புத நிகழ்ச்சியின் காரணமாக சொல்லி நீண்ட நேரம் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்கும் உங்களுக்கு நாம் நன்றியும் ஆசீர்வாதத்தையும் நன்றி வணக்கம் அடிகள் வாழ்க சேவலும் அயிலும் வாழ்க வெய்ய சூர் மார்பு என்ற வேப்படை வாழ்ந்தார் அடியார் வாழ்க வாழ்க்கை புகழம் எல்லாம் ஸ்ரீவல்லிகாந்தஸ்மரணம் அரணம பார்வதி பதயே அரணம.